ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரேன் உயிரானவர்களே, நாம சரியில்லைன்னா இந்த வாழ்க்கையும் சரியிருக்காது. நாம சரியில்லை அப்படின்னா நம்ம கூட இருக்கிற மனுஷங்களும் சரியாக இருக்க மாட்டாங்க. நாம சரியில்லை அப்படின்னா இந்த உலகமும் சரியாக இருக்காது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நீ என்ன ஒழுங்கா நீலாம் பேசுகிற அப்படின்னு. அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். நாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதால தான் நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களும் ஒழுங்கு இல்லாமல் இருக்காங்க. இதுக்கும் சாயப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் சாயப்பா எந்த அளவில் நமக்கு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சாயப்பாவை உணராத மனிதர்கள், கடவுளை உணராத மனிதர்கள், தன்னை உணராமல் இருக்கிறதால தான் கடவுளையும் அவர்கள் உணர்வது இல்லை. மற்றவங்களுக்கு கடவுள் இவ்வளோ காட்சி கொடுக்குறாரு, இவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுறாரு, இவ்வளோ நல்லா வச்சுருக்காரு, ஆனால் எனக்கு நடக்கலையே அப்படின்னு நிறைய மனுஷங்களுக்கு ஆதங்கம் இருக்கு. மற்றவங்களுக்கு கடவுள் ஒன்று சும்மா கொடுத்துடலை, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. மற்ற மனிதர்கள் ஒழுக்கத்திலையும் செயல்களையும் சுத்தமாக இருந்ததால் அவங்களுக்கு கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வுகள் இருக்குது. நம்ம சாயப்பா போயிட்டு கதவை தட்டி, இந்தா நீ பொருள் கிட்ட இல்லை எடுத்துக்கோ, உனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னல அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லல. எனக்கு அப்படி கொடுக்கல, அப்படி எனக்கு கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், எனக்கு அப்படி கொடுக்கல. ஆனால் அவர் இருக்கிறத எனக்கு உணர வச்சார். நம்ம மனசில் சில விஷயங்கள், சில எண்ணங்கள், சில செயல்கள், இதை நாம் கடவுள்கிட்ட நெருக்கத்தை காட்டணும் அப்படின்னா அவருடைய உணர்வுகள் அதன் மூலமாக வெளிப்பட்டு நமக்குள்ள ஒரு தைரியத்தையும் நிம்மதியையும் அதை எதிர்த்து போராடக்கூடிய குணமும் நமக்கு கடவுள் அமைச்சு தருவார். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பிரார்த்தனையை கூட அது செயல்படுத்தக்கூடிய விதமாக நீங்கள் கேளுங்க. 10 லட்சம் ரூபாய் என் கடனை தீர்க்கணும் அப்படின்னா அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை தீர்ப்பதற்கு உங்கள் பிளான் என்ன? உங்களோட தைரியம் எந்த அளவுக்கு இருக்குது? அதை எதிர்கொண்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் இல்லாமல் உழைச்சோம், ஆனால் இனிமேல் நம்ம டார்கெட்டோடு உழைக்கணும். எனக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்மளோட வருமானம் மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அப்போ அதை சம்பாதிக்கிறத இன்னும் அதிகப்படுத்தணும், அதுக்கு உண்டான வழிகளை யோசிக்கணும். ஆனால் உடனே ஒரு பதில் வரும், எங்கே மாத சம்பளமே பத்தல அப்படின்னு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாங்கின மனசில் கொடுக்க வேண்டிய மனசுக்கும் ஒரு வழி நிச்சயமாக இருக்கும். இது கடன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு முடிவுகள்
ஆங்காங்கே மறைஞ்சிருக்கும். அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வுகளுக்கு நம்ம கடவுளுடைய துணை கொண்டு அணுகணும் அப்படின்னா முடிவு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்தேன், முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, இதில் இருந்து மீண்டு எழ முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள், ஒன்று ரெண்டு இல்லை பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வெல்விஷர்ட்டை கூட நான் புலம்புனேன், எப்படி இப்படி வாங்கினேன் எனக்கே தெரியல, நீ எப்படி முடிப்பேன்னு. ஏன்னா மனுஷங்களுக்கு தெரியாது, தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எந்த மனுஷனும் கடவுள் கூடைய பெரிய அளவில் தொடர்பில் இல்லை, ஓரளவுக்கு தொடர்பில் இருக்காங்க, ஆனால் பெரிய ஒரு தொடர்புகள் இல்லை. அப்போ அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏண்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்கள நான் குறை சொல்லலை, அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லி அதில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படி ரியாக்ட் பண்ண உடனே அது எனக்கு பெரிய அளவில் பயத்தை கொண்டு வந்துருச்சு. கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, இந்த வழி இருக்குது அந்த வழி இருக்குது இதை செஞ்சிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் அந்த நம்பிக்கை கொடுக்கல. ஏன்னா யாரும் கடவுளுடைய நெருங்கிய தொடர்பில் இல்லை. இப்போ நெருங்கிய தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். சாயப்பாவோட நெருங்கிய தொடர்பில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்போது அவருடைய ஒவ்வொரு மைண்ட் ரீடிங் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு நிச்சயமாக தெளிவாக தெரியுது. அப்போ சாயப்பா என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைதி கிடைச்சது. அதுக்கு முன்னாடி பயம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமைதி கிடைச்சது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு, என்னடா இவ்வளோ கடன்கள் இருக்கேன், இதுக்கு என்ன பண்ண போகிற, இருக்கிற ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், வேலைக்கும் போகலை அப்படின்னு. அப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, எனக்கு எதிரான விமர்சனங்கள் நிறைய வந்தது. என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு சாமியை கும்பிட்டுருந்தா இப்போ வந்து சாய்பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டான், இது ஒரு ரெண்டு வருஷம் இப்படியே சொல்லி ஓட்டுவான், அடுத்தது இன்னொரு சாமியை எடுத்து கும்பிடுவான். அப்போ நம்ம பதில் பேசலை, பதில் பேச விரும்பவும் இல்லை, பதில் பேசவும் தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், மனசில் அமைதி இருந்தது, நிம்மதி இருந்தது, எனக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷமும் இருந்தது. அவ்வளோ பெரிய கடன்களை வச்சிட்டும் அப்படி இருந்ததுன்னா அதுதான் முதல் படியாக இருக்குது அப்படின்றது இப்போ எனக்கு தெரியுது. இப்போ வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் சில மனிதர்கள் மூலமாக தொடர்புகள் வந்து அதன் மூலமாக நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து உயர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 4 பேரை உங்களுக்கு அனுப்பவில்லை, அதை அவங்கள கூட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் அந்த 4 பேரெல்லாம் கூப்பிடலை, நான் யாரையும் தேடியும் போகல, என்னை தேடி வந்தவங்கள பொறுமையாக நிதானமாக புரிய வச்சேன். இதோ பார், நான் இவ்வளோ தான் காசு கொடுக்க முடியும், இதை வந்து ஏற்றுக்க வேண்டியதை ஏற்றுக்க போகாமல் போகிறது உங்கள் விருப்பம், ஏன்னா அடித்தாலும் என் கையில் காசு இல்லை, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ண முடியும், வந்தவங்க சரி அப்படி இப்படி நாங்கள் முடியாதுனாங்க, முடியும் நாங்கள், அப்புறம் வேறு வழி இல்லை, இல்லாத இடத்துல என்ன பண்ண முடியும், அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடுச்சு இவங்ககிட்ட இல்லை, இவன் ஏமாத்தணுன்ற ஒரு மோட்டிவில் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என் பிரச்சனைகள் தீர்ந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ முடியவே முடியாது அப்படின்னு நானும் நினச்சேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதே தான் நினச்சாங்க.
அதுக்கப்புறம் சாயப்பா வந்ததுக்கப்புறம் ஒரு விதமான அமைதி வந்துச்சு. அமைதிக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமாக நடக்க ஆரம்பிச்சது. அவர் என்னென்னா, இவன் இவ்வளோ பாவம் பண்ணி ஒரு தொழிலை உருப்படி இல்லாமல் நடத்தி அதில் ஏகப்பட்ட லாஸும் ஆகி இப்படி அம்போன உட்காந்துருக்கா, ஆனால் இவன் என்ன நம்புறா, எத்தனையோ பேர் இவனை வந்து கிண்டலும் பண்ணியிருக்காங்க, மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்காங்க, அவமரியாதையோ பண்ணியிருக்காங்க, நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனாக இவனை பார்க்குறாங்க, இவன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் என் குழந்தை என்ன நம்புகிறான். அதனால் இவனுக்கு கதவை தேடி காசை கொடுத்தாலும் வேலைக்காகாது, இவனுடைய வழியிலேயே போயிட்டு இவங்கிட்ட உழைப்பை வாங்கி இவனுடைய அறிவை பெருக்கி இவனை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி, நல்லா கேட்டுக்கோங்க, இவனை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு அவர் நினச்சி அவர் அத்தனை வேலைகளையும் என் மூலமாக செய்ய வச்சார். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடம். அப்படி என்னென்ன பெரிய இடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வாழ்ந்த இடத்த நான் ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது நடக்கலை. ஒரு பிளாட்ஃபார்மில் தூங்குறவனுக்கு ஒரு குடிசையில் தூங்குறதுன்றது பெரிய இடமா இல்லையா? அதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம். மழை அடித்தாலும் அங்கே தான் தூங்கணும், அங்கே தான் சாப்பிடணும், அங்கே தான் காலை கடனை முடிக்கணும். மழை வெயிலில் எல்லா இடத்துலையும் அதை அனுபவிக்கணும்ல, கொசுக்கடி அனுபவிக்கணும், விஷ ஜந்துக்கள் தீண்டுதலில் இருந்து தப்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு குடிசை வீடு கிடைச்சதுன்னா அது அவனோட பாக்கியமாக அவன் நினைப்பான்ல. அதே தான் நான் இப்போ சொல்கிறேனே, இது எனக்கு கிடைச்ச சாயப்பா கொடுத்த பிச்சை. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த பிச்சையிலே நான் இவ்வளோ தூரம் உயர்ந்து நிற்கிறேன். அப்போது நம்ம செயல்களை சுத்தப்படுத்தணும், எண்ணங்களை சுத்தப்படுத்தணும், வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும், நம்பிக்கையை ஏற்படுத்தணும், இதெல்லாம் செய்யணும். இது எல்லாத்தையும் செஞ்சாதான் நம்ம சரியான ஒரு இடத்துக்கு அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார், ஒரு உயரத்தில் வச்சு பார்ப்பார், நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை வாழணுன்றதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் முறைப்படி செஞ்சீங்கன்னா போதும், இட்ஸ் அ ப்ரொசீஜர் படி செய்யணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்படுறதால பயமும் பதட்டமும் தான் உண்டாக்குமே தவிர ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு தெளிவான புரிதலும் கிடைக்காது, சக்தியையும் இழப்பீர்கள். அமைதியாக இருக்கும்போது உங்கள் ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? ஒரு பயம் இருக்கும்போது ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? ஹார்ட் பீட் துடிக்குதுன்னா உங்கள் சக்தி விரயமாகுதுன்னு அர்த்தம். அமைதியாக இருக்கும்போது ஹார்ட் பீட் நல்லா இருக்குதுன்னா உங்கள் சக்தி சேமிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஏன்னா அவன் ஆத்திரப்படும் போது அவனோட மனநிலையை அவன் இழக்கிறான். கோபப்படும் போதும் அவனோட உடல் ஆரோக்கியம் மோசமாக போகுது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவனால் ஜெயிக்கவே முடியாததுக்கு காரணம் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்திரம், கோபம், பயம், பதட்டம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் தான். அப்போ நாம் இதை நல்ல சரிப்பட கவனிச்சிட்டாவே போதும். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வரா அப்படின்னா அவனை வந்து உட்கார வச்சு அவனுக்கு வேண்டியதை சமைச்சு போடுறது புத்திசாலித்தனமா, இல்லை அவனை அடித்து விரட்டி போலீஸ்ட கொடுக்கறது புத்திசாலித்தனமா? அதே தான். அப்போ இந்த கோபம் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக அதிகமாக ஒரு மனுஷன் கடவுளுடைய நன்மதிப்பை இழக்கிறான். நான் உங்களை மதிக்கணும், நீங்கள் என்னை மதிக்கணும், அப்படி தான் நானும் நீங்களும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவங்கள பாராட்ட முடியும். நான் ஒரு மோசமான ஒரு மனுஷனாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, விடவும் மாட்டீங்க. ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால்
நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே விடுவீங்க, எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும். ஸோ ஒரு மோசமான மனுஷனுக்கு யாரும் மாலை போட்டு வீட்டில் உட்கார வைக்க மாட்டோம். ஒரு நல்ல மனுஷன் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும். அப்போது கடவுளே நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் எவ்வளோ பெரிய ஆனந்தத்தையும் எவ்வளோ பெரிய நம்பிக்கையும் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் கோபமா, எப்போ பார்த்தாலும் பரபரப்பா, எப்போ பார்த்தாலும் கெட்ட சொற்களை பேசிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு பொடமல் புலம்பிக்கிட்டே இருந்தால் சத்தியமாக நம்ம வீட்டுக்கு சாய்ப்பாக வரமாட்டார். உடனே யாருக்காவது எல்லாம் ஷாக் ஆகல, என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, இதுதான் உண்மை. என்னைக்கு நான் புலம்பலை நிறுத்தினோ அன்னைக்கு சாதனை செய்வதற்கு உண்டான வழிகளை காட்டினார். புலம்பலை நிறுத்தாத வரைக்கும் நான் போகக்கூடிய ஒவ்வொரு வழியும் வேதனையை மட்டும்தான் எனக்கு ஏற்படுத்துச்சு. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து வருவார். அவர்கிட்ட வந்து என்னோடய கடனை அடைப்பதற்கு ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது வந்து லோன் வந்து பண்ணித்தரீங்களா, ஃபினான்ஸ் பண்ணுறீங்களா, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு இத்தனை பர்சன்டேஜில் வேணும், நான் 10%க்கு நான் வாங்கியிருக்கேன், எனக்கு 3% இருக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவரும் வேலை வெட்டி இல்லாதவர். அவர் காலையில் 9:30 வந்தார் அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு தான் போவார். நம்ம ஆஃபீஸே கதின்னு சொல்லி உட்காருவார். அப்புறம் சந்தோஷ், உங்கள் வீட்டில் அம்மா அப்பாலாம் பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு 1 lakh நான் ரெடி பண்ணித்தரேன் அப்படின்னு. 1 lakh இன்ட்ரெஸ்ட் வந்து 3% நான் வந்து 1 lakh 10%-15% வரைக்கும் கொடுக்குறேன். அப்போ 10,000 எங்கே இருக்குது, 3,000 எங்கே இருக்குது? ஏன்னா அதனால் எனக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அம்மா அப்பாலாம் காட்டி உடனே ரொம்ப பெருமையாக பேசினார். நல்ல சூப்பரான பையம்மா அப்படின்னு நான் தான் சிரிச்சுக்கிட்டேன். சூப்பரான பையன் தான் கடனை வச்சுட்டு ஊரை சுற்றுவானா அப்படின்னு என்ன நான் நினச்சிக்கிட்டேன். சரி அப்படின்ட்டு அவர் வருவார், அவருடைய கதைகளை பேசுவார், என்னோடய சொந்த கதைகளை கேட்பார், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அவர் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக உருப்படலை. வாரத்தில் 7 நாள் அப்படின்னா 3 நாள், 1 நாள் விட்டு 1 நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துப்பார். ஆமாம், எப்படி உங்களுக்கு இந்த கடன் வந்துச்சு, எங்கே நீங்கள் ஏமாந்தீங்க, ஏன் இப்படி நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க? ஏன்னா நல்லவர்ன்றது அவருக்கு எப்படி எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இல்லை சும்மா பேச்சுக்கள் இதெல்லாம், நான் நல்லவனே கிடையாது. ஏன்னா ஒரு வியாபாரத்தை சரியாக பண்ணாதவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? நல்லவனுக்கு யாராரும் என்னென்ன டெஃபினேஷனோ கொடுப்பாங்க, நான் ஒரே டெஃபினேஷன் கொடுப்பேன், நம்ம டியூட்டியை சரியாக செய்யாத அனைத்து மக்களும் நல்ல மனிதர்களே இல்லை. திருடுறவன் தான் கெட்ட மனுஷன், கொலை பண்ணுறவன் தான் கெட்ட மனுஷன், பெண்களை மோசமாக நடத்துகிறவன் தான் கெட்ட மனுஷன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு சில டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஆனால் என்னுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா, நம்ம வேலைகளை சரியாக செய்யாமல் அதுக்கு ஓப்பி அடிச்சிட்டு இருக்கிறவங்களோ கெட்ட மனிதர்கள் தான். அப்போ நானும் கெட்ட மனுஷன் தானே? நான் ஒழுங்காக வியாபாரம் பண்ணியிருந்தா இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு யாராவது நம்ம ஆஃபீஸில் உட்கார வச்சு தன்னுடைய புலம்பல்களையும் என்னுடைய புலம்பல்களையும் உசுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்களா? அதனால் என்னாச்சு, டோட்டலாக மாதம் மாதம் கட்ட வேண்டிய வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதையும் கெடுப்பதற்கு நேசத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம் ஏன் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்ததால் தானே இது மாதிரியான மனிதர்கள்லாம் வந்து புலம்பல்களை ஏற்படுத்திக்கிட்டு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு மனுஷன் காலையில் 9 மணியில் இருந்து நைட் 9 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் வேலை வெட்டி இல்லாத ஒரு மனுஷன் இங்கே வந்து தன்னுடைய புலம்பல்களையும் என்னுடைய புலம்பல்களையும் சொன்னால் உருப்படுமா? யோசிச்சு பாருங்க. ஈவன் கஸ்டமர்ஸ் வந்தால் கூட கஸ்டமர்கிட்ட அவர் வந்து புலம்பல்களை பேசுவார்,
எப்படி போயிட்டு இருக்குதுங்க சார் உங்கள் பிஸ்னஸ்? இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது, உடனே அங்கே ஒரு டீம் அப்படியே. அப்போ ரெண்டு மூணு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆள் இப்படி பேச பேச, இந்த ஆள் என்னோடய கஸ்டமராக இருக்கிறவங்க இல்லை புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ், இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு டீ சாப்பிட்றதும் வடை சாப்பிட்றதும் எல்லாம் நம்ம ஆஃபீஸ் கணக்கில் ஒரு மோசமான விளைவுகளை தான் கொடுத்துச்சு இந்த மாதிரியான மனிதர்கள் மூலமாக. ஏன்னா அவங்களுடைய அந்த வைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் நமக்கு ஈஸியாக பாஸ் ஆகும். அதான் நான் சொல்கிறேன், விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் சொல்லலை, விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட ஒரு டீம் இருக்கோ அந்த டீமில் இருந்து விடுபடணும். அடுத்தது மூட நம்பிக்கை ஏற்படுத்துறது, இது அவர் சொல்லலை, இது நான் சொல்கிறேன். மூட நம்பிக்கை ஏற்படுத்துவதற்குன்னு சில டீம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டீமில் இருந்தும் நீங்கள் ஒதுங்கியிருக்கணும். எந்த மனுஷன் உழைப்பதற்கு யோசிக்கிறானோ அவன்தான் மூட நம்பிக்கையிலேயே போயிட்டு மூழ்கிடுவான். மூட நம்பிக்கையில் மூழ்கினவங்க பார்த்தீங்க அப்படின்னா புலம்பல்கள் மனிதர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் நல்லா தெளிவாக யோசிச்சு பாருங்க. மூட நம்பிக்கையில் மூழ்கிறவங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட கேட்காத மனிதர்களாக இருப்பாங்க. மூட நம்பிக்கையை நம்புகிறவங்க குறுக்கு வழியில் போகணுன்னு நினைப்பாங்க. மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்க அடுத்தவன் மனித வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பாங்க. ஆனால் இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதற்கு உண்டான பூஜைகளை செஞ்சு அவங்கள பழிவாங்கணும் அப்படின்ற கணக்கின்படி வேலை செய்கிற ஒரு குடும்பம். வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியான மனிதர்களா, ரொம்ப அக்கறையான மனிதர்களா, ரொம்ப உயர்வான மனிதர்களா தன்களை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இந்த பில்லி சூனியம் ஏவல் அது மாதிரியான விஷயத்தை பயங்கரமாக கையில் எடுத்து ஒரு மனுஷரை அழிக்கணும்னா அதிலே போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்களுக்கு கடவுளுடைய தொடர்பு சுத்தமாக கிடைக்காது. அதாவது ஆடு மாடு கோழியை துன்புறுத்தவன வள்ளல் வள்ளலார் சொல்லியிருக்கக்கூடிய வந்து விஷயங்கள் தான் ஜீவகாருண்யம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாம் சாப்பிட்றவங்க என்னதான் கடவுள்கிட்ட சுத்தபத்தமாக இருந்தாலும் கடவுளுடைய தொடர்பு அவ்வளோ எளிதில் கிடைக்காது, கிடைக்கும் அவ்வளோ எளிதில் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண இது நம்ம ஹிந்துஸில் பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, வெஜிடேரியன்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, அது தப்பே இல்லை. ஆனால் வள்ளலார் சொன்னதை பாருங்கள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு செடி கூட வந்து செத்து போயிடுச்சுன்னா ஒரு மனசு தாங்கலை, ஓகேங்களா? அப்போ ஒரு உயிரினம், உயிரினத்தை கொள்வதே ரொம்ப தப்பு, இது வந்து கடவுளுக்கு பிடிக்காதது, இரக்கமே இல்லாத விஷயங்கள்னு அவர் அவருடைய கோட்பாடில் சொல்லுவாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் இருக்கட்டும், நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துப்போம், அவ்வளோதான். அப்போது மனுஷனை ஏச்சி பழைக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள், இந்த மனுஷன் வாழ்ந்துடவே கூடாது, இந்த மனுஷன் என்ன சொல்லுவாங்க, ரத்த வாந்தி எடுத்து தான் அவன் சாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான மனிதர்கள் நிறைய இருக்காங்க. உங்கள் சொந்த பந்தத்தில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்காங்க, பில்லி சுனியை வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததால இந்த கமெண்ட்டை யூடியூப் கமெண்ட்டை தாண்டி எனக்கு பர்சனலாக தான் நிறைய மெசேஜஸ் வருது. ஏன்னா அண்ணா எங்கள் சொந்த பந்தமும் உங்கள் ஆடியோஸ் கேட்குறாங்க, அதனால் நான் அனுப்பினேன்னா இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும், இல்லை என் மேலே இன்னும் கோபத்தை கொடுத்துடும், அதனால தான் நான் பண்ணலை அப்படின்னாங்க. சரிம்மா பரவாயில்ல அப்படின்னு. அதனால தான் இது மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ண சில கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாம் கொடுக்கலன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன்.
ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தைரியமாக பேசுவோம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுவரைக்கும் இருந்தது ஒரு அசாத்திய சாத்தான் உங்கள் மனசில் இருந்தான். அந்த வீணா போன சாத்தான் தான் நம்மளை வீணா போன மனிதர்கள் கூட கை கொக்க வச்சா, புரிஞ்சுதா? வீணா போனவன் வீணா போனவன் கூட தான் கை கோர்த்து சேர்த்து வைப்பான். ஆக மொத்த நாமளும் வீணா போயிடுவோம். வீணா போனதுக்கான காரணமே இத்தனை விஷயங்கள் தான். நீங்கள் கையில் கயிறு கட்ட வேண்டாம், கழுத்தில் கயிறு கட்ட வேண்டாம். நான் ஒரு அடையாளத்துக்காக உங்களுக்கு கட்ட சொன்னேன், அது கூட அந்த அடையாளத்துக்காக தானே தவிர, அந்த கையில் அந்த கயிறு கட்டுறதால மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இல்லை. மனசில் இருக்கிறது கண்ணு நம்பணும், நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் அந்த கயிறு அதெல்லாம். ஆக மொத்தம் எதுவுமே தேவையில்லை. மனசில் ஒரு தைரியம் பிறக்கவும் பாருங்க, அந்த தைரியம் உங்களை பார்க்கறதுக்கு சாஃப்டான பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் மனசில் அசாத்திய தைரியம் இருக்கும், அதை அடிச்சிக்கவே முடியாது. அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் சாயப்பா லைஃப்பில் வந்ததுக்கப்புறம். நிறைய விஷயங்கள் இந்த மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க, குல தெய்வத்தை தான் கும்பிடணும், இது மாதிரி அசலூர் சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது. அசலூர்னா வெளிக்கடவுள். அதாவது அவங்க கணக்கில் என்ன கணக்கு அப்படின்னா, சாயப்பா வந்து நார்த் இண்டியன்ஸ் கடவுள், கடவுளை கூட பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்கள். இந்த மாதிரியான மனிதர்களால் தான் வாழ்க்கையில் யாராலையும் உயரவே முடியல. அவங்களும் உயரமாட்டேன்றாங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் உயரமாட்டேன்றாங்க. உனக்கு ஒரு கடவுள் பிடிச்சிருக்குதா, சந்தோஷம். எனக்கு இந்த கடவுள் பிடிச்சிருக்குதா, சந்தோஷம். உன் கடவுளோட என் கடவுள் பெரியவரும் கிடையாது, சின்னவரும் கிடையாது. கடவுள்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அதிகாரத்தம் தான் அந்த கடவுள் வந்து பெற்றிருக்கிறார்கள். அப்போது நான் வந்து கும்பிட்றன்றதுக்காக அது பெருமையாகவும், நீ கும்பிட்றன்றதுக்காக அது சிறுமையாகவும் நினைச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? இதெல்லாம் நாம் என்றைக்கும் பரிபூரணமாக யோசிக்கணும். பரிபூரணம்னா முழுமையாக யோசிக்கணும், அறையும் குறையுமாக யோசிச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. இப்போ மனசில் எவ்வளோ வீணாப்பன எண்ணங்கள் மூலமாக நம்ம வாழ்ந்ததால் தான் வீணான மனிதர்களாக நாம் திகழறோம். அதனால தான் யாராவது நம்ம சொந்த பந்தத்தில் பில்லி சூனி எல்லாம் வச்சுட்டாங்கன்னா நம்ம மனசில் பயம் வந்து வந்து வச்சிட்டாங்க அப்படின்றத உறுதியாக நம்புகிறோம், வீட்டை தாண்டவே மாட்டேன்றோம். வச்சா வைக்கிட்டோம், எத்தனை கோயிலில் வேணாலும் வைக்கிட்டோம், எத்தனை மந்திரத்தை மந்திரவாதிக்கிட்ட கூட போகட்டும், ஆனால் என்னுடைய சாயப்பா என்ன காப்பாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையில் வீட்டை விட்டு வெளியில் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் எதிர்த்து போராடுங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நம்மளோட தன்னம்பிக்கை இதுக்கு முன்னாடி பிறந்த பிறவியில் இந்த தன்னம்பிக்கை மெல்ல 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 அழிஞ்சு போயிடுச்சு. இப்போல்லாம் நம்பிக்கை வேறு மாதிரி போயிடுச்சு. நம்ம மேலே நம்பிக்கையே வைக்கிறது இல்லை, சாமி மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை, மூட நம்பிக்கை மேலே தான் நம்பிக்கை வைக்கிறோம். ஜெயிச்சிருக்கோமா? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல தெளிவாக யோசிச்சு பாருங்க. மூட நம்பிக்கைன்ற பேரில் நம்ம வாழ்க்கையை நம்ம அழிச்சு இருக்கோமே தவிர வாழ்க்கையை உயர்த்தி இருக்கோமா, அட்லீஸ்ட் சரிசமமாவது வாழ்ந்திருக்கோமா? கீழே இறங்கி பாதாளத்தில் தொங்கிட்டு இருக்கோம். எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா மதத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போங்க, சாமியை கும்பிடுங்க. ஆனால் மூட நம்பிக்கையோட தயவு செய்து திரும்பி வராதிங்க. கோயிலுக்கு புலம்பல் கூட போகாதீங்க, நன்றி சொல்வதற்காக கோயிலுக்கு போங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு கொடுத்துருக்கியே அதுக்கு நன்றிகள்னு சொல்லுங்கள். புலம்பல்களோட போகிறவங்க தான் இந்த புலம்பல்களை தீர்க்கணுன்றதுக்காக வேகமாக ஏதாவது பண்ணணுன்றதுக்காக முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் உங்கள் பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படின்னா
கடவுள் உங்களை பார்த்தா தான் தீரும். நீங்கள் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதால மட்டும் கடவுள் உங்களை பார்த்துட போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் 1000 கெட்ட எண்ணங்கள் சுமந்தக்கூடிய மனிதர்களாக இருந்து அடுத்தவங்க குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமியே உங்களை வந்து உதைப்பார். ஆமாம், பின்ன சாமி வந்து உட்கார வச்சு உங்களுக்கு வாப்பா இன்னும் நிறைய பேரோட குடும்பத்தை நீ கெடுக்கணும், அதனால் உனக்கு நிறைய பவர்ஸை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. சாமியே நம்மளை அடிப்பார், ஏதோ ஒரு வகையில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்தவன் வாழ்க்கையை வந்து நல்லவனோ கெட்டவனோ அவன் வாழ்க்கையை நீ எதுக்கு அழிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி, அதனால் அதெல்லாம் புரிஞ்சு வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம புரிதலை விட்டுட்டோம், வைக்கக்கூடாத இடத்துல நம்பிக்கை வச்சுட்டோம், வீணா போன மனிதர்களை வீட்டுக்குள்ள வர வச்சுட்டோம், வீணா போன மனிதர்கள் கூட பேசி பேசி நாமளும் வீணா போயிட்டோம், நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போனவங்க கூட நல்லவங்கன்னு நம்ம நினைக்கிறதுக்கு தோணலை. அவங்க உங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இன்னமும் உங்களை வீணா போன மனிதர்களாக உருவாக்கி நம்ம குப்பையில் தூக்கி கடாசிடுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. அதனால் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன நடக்க இருப்பதா இருந்தாலும் அது நமக்கு நல்லதுக்கே. நம்மளை கடவுள் சுத்தப்படுத்துவதற்கு சில விஷயங்கள் செய்யும்போது அது நம்ம கஷ்டத்தையே கொடுக்கலாம், அதை தாண்டி வரவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா.